ஒரு ரூபாய் எங்கே போச்சுன்னு தெரியல, அந்த பணம் எங்கே போச்சு, கோணி மூட்டையில் கட்டி போயிட்டான்றான். எவனா ரெண்டு பேர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். அதை தான் கெஜ்ரிவால் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது கேட்டார். இப்போ நான் சொல்கிறேன், நரேந்திர மோடிக்கு நான் 100 கோடி கொடுத்தேன்னு சொல்கிறேன், அமித்ஷாக்கு 100 கோடி கொடுத்தேன்னு சொல்கிறேன், என்ன நீங்கள் உடனே இந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் அவங்க ரெண்டு பேரையும் கைது செய்வீங்களான்னு கேட்குறாரு. அப்படியே பின்ட்ராப் சைலண்டாக இருக்குது நீதிமன்றத்தில். நரேந்திர மோடிக்கு நான் 100 கோடி கொடுத்தேன்னு சொன்னேன்னா நீங்கள் கைது பண்ணுவீங்களா நரேந்திர மோடியை? முடியாது இல்லையா? அப்போ என்ன மட்டும் இப்படி கைது பண்ணுறேன்? கெஜ்ரிவால் கேட்டது அது. நரேந்திர மோடிக்கு 100 கோடி கொடுத்தேன்னு நான் சொல்கிறேன், நட்டாக்கு 100 கோடி, அமித்ஷாக்கு 100 கோடி கொடுத்தேன்னு சொல்கிறேன், நரேந்திர மோடி நீ கைது பண்ணுவியா? அமைதியாக இருக்காங்க. அதே மாதிரி தானே எவனோ சொன்னான்ட்டு நீ வந்து என்ன கைது பண்ணுற? அயோக்கியத்தனத்தின் உச்சங்க இது. வெள்ளக்காரன் காலத்தில் இருந்ததை விட கொடூரமான சட்டம் இது. ரவுலட் சட்டத்துக்கு இணையான கொடூரமான சட்டம் பிஎம்எல்ஏ.